வணக்கம். யூடியூப்ல தமிழ் என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ்ல டாப் 5 ரேங்கிங்கை தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். குறுகிய காலத்தில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை சம்பாரிச்ச எர்மசாணி தான் இதில் அஞ்சாவது இடம். இது வரைக்கும் இந்த சேனலுக்கு 3.36 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இவங்க இது வரைக்கும் 84 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் போடுறது தான் இந்த சேனலோட வெற்றி ஃபார்முலா. 2019 தீபாவளி டைமில் இவங்க பண்ண தீபாவளி ஸ்பெஷலுங்கிற வீடியோ தாங்க இவங்களோட மோஸ்ட் வியூட் வீடியோ. இதை தவிர ஹஸ்பண்ட் வர்சஸ் ஒய்ஃப், 90s கிட்ஸ் வர்சஸ் 2K கிட்ஸ்னு நிறைய ஹிட் வீடியோங்க தந்திருக்காங்க. எர்மசாணி சேனலோட ஸ்டார் பர்ஃபார்மர்னா அது விஜய் வைரஸ். இவரோட வீடியோஸ் எக்கச்சக்கமான லைக்களையும் வியூஸ்களையும் அள்ளும். இவர் ஆரம்பத்தில் ஸ்ரீஜாவோட பண்ண நிறைய வீடியோஸ் இவங்க கெமிஸ்ட்ரிக்காகவே ஒர்க் அவுட் ஆனிச்சு. ஸோ இந்த ரேங்கிங்கில் எருமசாணி சேனலுக்கு நாம் அஞ்சாவது இடத்த கொடுக்குறோம். ரொம்ப ஓல்டான சேனலாக இருந்தாலும் போல்டான கண்டென்ட்டை தரனால பிளாக் ஷீப்க்கு நாலாவது இடம். இந்த சேனலுக்கு இது வரைக்கும் 3.85 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. 883 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2019 பிஜி ரமேஷ் அண்ணனை கூப்பிட்டு வந்து இவங்க த ரியல் காலான்னு சொல்லி ஃபன் பண்ணுறோங்கிற நிகழ்ச்சியில் பண்ண ப்ராங்க் தாங்க இவங்களோட மோஸ்ட் வியூட் வீடியோ. இந்த ஷோவோட சீப் ஆர்கிடெக்ட் விஜே ஜித்து. இவரோட இந்த ஃபன் பண்ணுறோங்கிற நிகழ்ச்சி தாங்க இந்த சேனலுக்கு அதிகபட்சமான வியூஸை எடுத்து தருது. 2020 இந்த சேனல் அறிமுகப்படுத்திய பிளாக் ஷிப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் வந்து ஒட்டுமொத்த தமிழ் யூடியூப் சேனல்ஸையும் ஒன்றிணைச்சிருந்துச்சு. ஸோ நம்மளோட இந்த ரேங்கிங்கில் பிளாக் ஷிப்புக்கு நாலாவது இடம். ஒவ்வொரு வீடியோலையும் விதவிதமாக வித்தியாசம் காட்ட நக்கலைட்ஸ் சேனல் தாங்க இந்த ரேங்கிங்கில் மூணாவது இடத்துல இருக்குது. நக்கலைட்ஸ் இது வரைக்கும் 3.64 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. இவங்க 238 வீடியோஸ் இது வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2020 இவங்க பண்ண பேக் டு ஸ்கூலுங்கிற மினி வெப் சீரீஸ் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. எல்லா வீடியோஸும் 10 மில்லியன் வியூஸை கடந்து போனிச்சு. இவங்க போடுற எல்லா வீடியோவும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். இதுதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. பட் இந்த சேனலுக்கு ஸ்டார் பர்ஃபார்மர்னு யாரும் இல்லைங்க. இந்த க்ரூவே ஸ்பெஷல் பர்ஃபார்மர்ஸாக கொண்டது தான். ஸோ நம்ம ரேங்கிங்கில் நக்கலைட்ஸுக்கு மூணாவது இடத்தை கொடுக்குறோம். தனி ஒரு மனிதனாக யூடியூப்பை கலக்கிக்கிட்டு இருக்க நம்ம மதன் கௌரி தாங்க இந்த ரேங்கிங்கில் ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்காரு. தன்னோட பேச்சாற்றல் மூலமாக ட்ரெண்டிங்காக நடக்கிற விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்கிறதுல இவருக்கு இல்லாடிங்க. இவர் இது வரைக்கும் 4.87 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை சம்பாரிச்சிருக்காரு. இவர் இது வரைக்கும் 1300 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்காரு. மூமோ சேலஞ்சை பற்றி இவர் பண்ண எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தாங்க இவரோட சேனல்லையே அதிகமான வியூஸ் பெற்ற வீடியோ. இதை தவிர சாத்தான் குளம் இஷ்யூ பற்றியும் கொரோனா வைரஸை பற்றியும் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணது மிகப்பெரிய ட்ரெண்டிங் அடைஞ்சிருந்துச்சு இவரோட சேனலில். ஸோ நம்மளோட இந்த ரேங்கிங்கில் ரெண்டாவது இடத்தை மதன் கௌரிக்கு கொடுக்குறோம். எந்த வீடியோ பண்ணாலும் ட்ரெண்டிங் ஆக்குற மைக் செட் சேனல் தாங்க இந்த ரேங்கிங்கில் முதலாவது இடத்தை பிடிச்சிருக்கு. இவங்களுக்கு இது வரைக்கும் 6.41 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இவங்க இது வரைக்கும் மொத்தமாக 28 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட கிளாஸ் ரூம் சோதனைகள்ங்கிற வீடியோ 31 மில்லியன் வியூஸை கடந்து போயிருந்துருக்குங்க. இது வரைக்கும் யூடியூப்பில் எந்த ஒரு சேனலும் இப்படி ஒரு சாதனையை செஞ்சதில்லை. இது வரைக்கும் மொத்தமாக 7 வீடியோஸ் 10 மில்லியன்ஸ் வியூஸை கடந்துருக்கு இவங்களோட சேனலில். மைக் செட்டோட ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மர் ஸ்ரீராமுக்கு சோஷியல் மீடியாவில் செம்ம ரெஸ்பான்ஸுங்க. இவரோட அசுர வளர்ச்சினால் இந்த சேனல் தற்பொழுது மைக் செட் சவுண்டுன்னு புதுசாக ஒரு சேனலையும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களே. ஸோ இந்த ரேங்கிங்கோட முதலாவது இடம் மைக் செட் டீமுக்கு போகுதுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இதில் எந்த சேனல் விட்டு போயிடுச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.